ஜீவனி சிவன், சிவனே ஜீவன் வந்து எவ்வளவோ குருமார்கள் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. எப்பொழுது இந்த உடல் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாதம், நமக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட்டுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம துரோகம் பண்ண மாட்டோம். ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும், ஆனால் இதை நம்ம கொஞ்சம் நம்ம வந்து நமக்குள்ளேயே ஆணித்தரமாக இந்த கருத்துக்களை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நம்ம உடம்பை வந்து மதிக்க ஆரம்பிப்போம். நம் உடம்பை நம்ம உடம்பிற்கோ மனதிற்கோ நாம் துரோகம் செய்ய மாட்டோம். எப்படி? ஒரு விஷயத்தை பார்க்குறோம், ஒரு குலோப் ஜாமை பார்க்குறோம், ரொம்ப உங்களுக்கு பிடிக்குது. அது என்ன ஆகும்னா அந்த அந்த ஒரு சில ஒரு ஒன்றோ இரண்டோ நம்ம அந்த குலோப் ஜாமும் நம்ம சாப்பிட்டோன்னா அது நமக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னா நம்ம அதோட விடுறது கிடையாது. அதே மீறி பல குலோப் ஜாம் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல தான் வந்து நான் சொல்கிறேன், நம்ம உடம்புக்கு பண்ணும் துரோகம். இது உடல் ரீதியாக எடுத்துக்கலாம். மன ரீதியாக என்ன ஆகும்? கவலைப்பட்டால் மனதிற்கு பண்ணும் துரோகம். ஸோ பருப்பொருளும் மனதும் உடம்பும் வெவ்வேறு பொருளாக தான் இருக்குது, எப்போ பருப்பொருளாக பார்க்கும் பொழுது. ஆனால் எல்லாமே ஒன்று தான். ஸோ மனதை நாம் கரெக்டாக தேவையான ஆசை, அப்புறம் வந்து கோபப்படாத எண்ணங்கள், சினமை பற்றி, ஆசையை பற்றி, நம்மளுடைய ஈகோவை பற்றி, நாம் நன்றியுணர்வை பற்றி, கவலையை பற்றி, சோகத்தை பற்றி, ஃபேண்டஸியை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு பக்குவம் வரும். புரிதலோடு நிப்பாட்டக்கூடாது, உணரவும் செய்யணும். அந்த பக்குவத்தில் நிலைக்கும் அப்போது என்ன ஆகும்னா மனதிற்கும் நம்ம துரோகம் பண்ண மாட்டோம். எப்பொழுது நாம் உடலுக்கும் மனதிற்கும் நாம் துரோகம் பண்ணாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமோ அந்த இடத்துல வந்து நமக்குள்ளே உள்ள இறைத்தன்மை நமக்கு தெரிய ஆரம்பித்துவிடும். எப்பொழுது தெரியும்? ஒரு அமைதி பிறக்கும், மௌனம் பிறக்கும். மௌனத்தில்தான் நாம் பேசாத பொழுது இறைத்தன்மை பேசிக்கொண்டு இருப்பொழுது நமக்கு புரியும் அன்பு நெஞ்சங்களே. ஆகையால் மௌனத்தில், அமைதியில், அதுதான் லான்ச் பேட் ஃபார் எவ்ரி திங். இந்த அமைதி பிறக்கணும்னா உடலுக்கோ மனதிற்கோ நாம் துரோகம் செய்யாமல் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அந்த லான்ச் பேட் நமக்கு தெரியும். அதை வச்சு தான் குடும்ப வாழ்க்கையோ ஆன்மீக வாழ்க்கையோ நமக்கு மிக அற்புதமாக நமக்கு புரியும். அப்பொழுது தான் நாம் மனிதர்களை மனிதர்களாக மதிக்க ஆரம்பிப்போம். அது வரைக்கும் நாம் எல்லோரும் ஆளைப்போல தான் நம்ம இருக்கோம் வந்து முக்கியம் கிடையாது. ஒரே ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் ஒரே பாதையில் நோக்கி போகிறார்கள் என்றால் அது உண்மை அல்ல, அதுவும் உண்மை அல்ல என்றதை ஒரே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க. உலகமே இப்படி போகுதுன்றது நீங்கள் யோசிக்க வேண்டாம். நாம் நம்மளை இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி பார்க்கணும். சொல்லால் மட்டும் நம்பாதே, என் அறிவு தந்தை வேதாத்ரி மகரிஷப்பா சொன்னது, நம்ம உணரணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் நம்ம உணர்ந்து நம்ம போகணும்னா நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் திருமூலர் பெருமான். இந்த உடலே இறைவன் குடியிருக்கும் கோயில்னு உணர்ந்ததை வந்து ஒரு பாட்டாக படிச்சிருக்காங்க. அப்படி நம்ம உள்ளே போக போக நிறைய விஷயங்கள் புரியும். நானும் அந்த பயணத்தில் அன்பாக போய் கொண்டிருக்கிறேன். ஆனால் அந்த ஸ்டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் உங்களுக்கு கிடைக்கணும். அப்போ கிடைக்க அந்த அந்த அனுபவத்தோட ஸ்பார்க் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நான் சொல்வது கண்டிப்பாக புரியும். அன்பு நெஞ்சங்களே, மனதை தாண்டி வாழும் பக்குவத்திற்கு போயிடுவீர்கள். மனதை தாண்டி வாழ்வது என்பது பீட்டா ஃப்ரீக்வன்சிலிருந்து ஆல்ஃபா ஃப்ரீக்குவன்சி. நான் என்ன சொல்ல போனால், நம்மளுடைய ஆக்னா சக்கரத்தில் நம்ம இறைத்தன்மை, நம்மளுடைய சக்தி நிலை நின்றுச்சுன்னா நமக்கு அது புரிஞ்சிடும். மீண்டும் ஒரு தலைப்பில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.